உயிர்த்தெழுந்த பண்டிகையின் மூன்றாவது வாரத்தை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்தவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை தொடங்குவோம். ஜெபம். உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரே, எங்களோடு என்றும் நிலைத்திருந்து எங்களோடு கூட நடப்பவரே, எங்களோடு அப்பம் பிற்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் நீர் ஆசீர்வதியும், நாங்கள் வாசிக்கின்ற வசனங்களின் வழியாக, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் வழியாக, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜபங்களின் வழியாக உம்மை நாங்கள் காண, உம்மை நாங்கள் தரிசித்து உம்மை வணங்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை முகமுகமாக தரிசித்து ஆண்டவரே மகிழ்ச்சி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திரும்பிச் செல்ல உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் எழுந்து நின்று பாமாலை மூன்றில் உள்ள பாடலை பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும். உன்னதம் ஆழம் எங்கேயும் துயாக்கு ஸ்தோத்திரம் அவரின் வார்த்தை திருப்பெயரிலே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து மெய்யாகவே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்து மரணத்தை வெற்றி சிறந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நினைத்து துக்கித்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் பலவீனத்தையும் அவிசுவாசத்தையும் உம்மிடம் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலில் வல்லமையில் வாழாமல் எங்கள் சுய பலத்திலேயே வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை மன்னியும். உம்முடைய உயிர்த்தெழுதலை ஏற்காமல் அவிசுவாசத்தினால் எங்கள் மனம் போனபடி வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை மன்னியும். எங்கள் வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள் என நம்பாமல் இந்த உலகத்திற்காகவே வாழ்ந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தில் எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை மன்னியும்.
எல்லாம் வல்ல கடவுள் தம்முடைய திருக்குமாரன் இரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து தம் திருசித்தத்தை செய்ய பலம் தருவாராக. அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக அவருடைய நித்திய அரசின் பேரின்பத்தை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாம் நின்றபடியே குளோரியா பாடலை பாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசித்து மகிழ சீடர்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே. அவருடைய உயிர்த்தெழுதலின் வாழ்வினாலே நாங்கள் தாங்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு உண்மையோடும் நீதியோடும் எப்போதும் உம்மை சேவிக்கத்தக்கதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நீங்கா பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு தாரும். உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இன்றும் என்றும் ஒரே கடவுளாய் வாழ்ந்திருந்து அரசாளும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2 வசனங்கள் 36-41 வரை. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினரென்று இஸ்ரவேல குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒருவர் ஒருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்குரிய சிறப்பு சங்கீதம் சங்கீதம் 116-7 வசனங்கள். 116 சங்கீதம் 7 வசனங்கள்.
கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் களி கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தன, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவே விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் இரக்கமும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றபடியே அருளுரைக்கு ஆயத்தமாக 123வது பாமாலையை பாடுவோம். இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்றே. அல்லேலூயா கோரஸோடு சேர்ந்து படிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது போர் முடிந்ததே, சிறந்த வெற்றி ஆயிற்றே. நற்செய்தி நூலில் உள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 24:13 முதல். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமில் இருந்து சுமார் 7 மைல் தூரத்தில் உள்ள எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் நடந்த இந்த காரியங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி ஆராய்ந்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கின்ற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களிலே கிளையோப்பா என்னும் பெயருள்ள ஒருவன் அவருக்கு மறுமொழியாக, எருசலேமில் உள்ள அந்நியர்களில் நீர் மட்டும் இந்நாட்களிலே நடந்தவற்றை அறியீரோ என்றார். அதற்கு அவர், எவற்றை என்றார். அவர்கள் அவரை நோக்கி, நஸ்ரேயனாகிய இயேசுவை பற்றிய காரியங்களே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்க தரிசியாய் இருந்தார். பிரதான ஆசாரியரும் எங்கள் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவை சம்பவித்து இன்று 3 நாட்கள் ஆகின்றன. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சில கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி
மோசே முதல் சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவற்றை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போக வேண்டிய கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அதற்கு அப்பால் போகிறவர் போல தம்மை காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இது ஆண்டவருடைய அருள் வார்த்தை. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பெயரிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். இன்றும் உயிரோடு எழுந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட வழி நடக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு நமக்கு வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி மிக அழகான ஒரு விவரிப்பான ஒரு பகுதி. இந்த கதையாடலிலே நாம் பல அருமையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். இரண்டு சீடர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மிக மன கலக்கத்தோடு மிக பாரத்தோடு பல காரியங்களை பேசி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றார். இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுவிட்டு, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்குறான். லூக்கா சொல்லுகிறார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று சொல்கின்றார். அவர் வேத வாக்கியத்தை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லும் பொழுது கூட அவர்கள் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை, அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய துக்கத்திலே அவருடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருந்தன. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி தான் இருப்போம். ஆண்டவர் என்றைக்கும் நம்மோடு கூட நடக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையாகிய யாத்திரையிலே ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் அவரை பார்ப்பதே கிடையாது. நிறைய நேரங்களிலே நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் பொழுது, இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும் பொழுது, இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொழுது தான் ஓ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று கொஞ்சம் கண்விழித்து பார்ப்போம். மற்ற நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாது. வழி நடந்து வருகிற ஆண்டவரை பற்றி நாம் நிறைய நேரங்களிலே பார்ப்பதும் கிடையாது, அவரை அடையாளம் கண்டு கொள்வதும் கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட எப்போதும் நடந்து வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட நடந்து வருகிறார். இந்த ஒரு பகுதியிலே நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்களுடைய புத்தியையும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து மக்களை விடுதலையாக்கி பாலை நிலத்தின் வழியாக அவர்களை 40 வழி நடத்தி அவர்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்திற்குள் அழைத்து கொண்டு வந்தார். பாலை நிலத்திலே அவர்கள் நடக்கும் பொழுது வேதாகமம் சொல்கிறது அவர்களுக்கு பகலிலே ஆண்டவர் மேக ஸ்தம்பமாக இருந்தார், இரவிலே அக்னி ஜுவாலையாக இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினார். இரண்டு முக்கியமான வசனங்களின் மூலமாக நாம் கண்டுகொள்ளலாம். யாத்ராகமம் 13:12, அடுத்தது உபாகமம் 1:32-33. உபாகமத்திலே சொல்லுகின்றார், இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இந்த ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்ற ஆண்டவர், உங்களோடு கூட இருந்தார். அவர்கள் பாளையம் இறங்கின இடத்திலும் ஆண்டவருக்கென்று ஒரு கூடாரம் அமைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் என்றைக்குமே ஆண்டவரை தங்களோடு இருக்கின்றவராக, தங்களோடு பால நிலத்திலே நடந்த ஆண்டவராக அவர்கள் பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன குறை வந்தாலும் உடனே மாரில் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க, இல்லைன்னா மோசையே கொல்ல வராங்க. அவங்க வாழ்க்கை முழுசும் அப்படியே தான் போச்சு. ஆண்டவர் கூட நிற்கின்றவர், பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்திருக்கிறார், இரவிலே அக்னி ஜுவாலையாக அவர்களுக்கு வழி நடத்திருக்கின்றார். இருந்தாலும் கூட நிறைய நேரங்களிலே ஆண்டவர் தங்களோடு இருப்பதை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் போனார்கள்.
இதில் எரேமியா ஒரு மிக அழகான ஒரு காரியத்தில் சொல்கிறார். தன்னுடைய 2:2 சொல்கிறார், நீ வாழ்க்கைப்பட்டு என்னோடு வந்த காலத்திலே இருந்த அன்பை நான் நினைத்திருக்கிறேன். அதாவது ஒரு அழகான ஒரு திருமண உருவகத்தை காண்பிக்கின்றார். எகிப்து தேசத்திலிருந்து வரும் பொழுது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு இளம் மனைவி போல இருந்தார்கள். ஆண்டவருடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு எவ்வளவு அன்போடு நீ என்னோடு நடந்து வந்தாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார் இஸ்ரேல் மக்களிடத்தில். இந்த ஆண்டவர் யார்? இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டவர். அவர்கள் கானான் தேசத்திற்குள் போன பிறகும் கூட நிறைய இடங்களிலே அவர்களால் வெற்றி பெற முடியாத இடங்களிலும் கூட ஆண்டவர் அவர்களுக்காக நின்று போரிட்டு அவர்களுக்கு வெற்றி சிறக்க வைத்து அவர்களுக்கு இடத்தை கொடுத்தார். ஆனாலும் கூட மக்கள் அநேக நேரங்களிலே அவர்கள் அவரை பார்க்கவே இல்லை, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பார்க்கவில்லை. இதைத்தான் மீகா தீர்க்கதரிசியிலே 6:8 தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் மிக சடைந்து கொண்டு சொல்லுகிறார், மனிதனே நான் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறேன், நான் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறேன், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக இல்லாவிட்டால் உன்னுடைய தேவனோடு மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், வேறு எதை உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் நம்மோடு நடக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருடைய கரங்களை தாழ்மையோடு பற்றி பிடித்து கொண்டு நாம் அவரோடு நடப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார், இன்றைக்கும் வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். சீடர்கள் மனம் கலங்கி போய் என்ன நடக்குமோ, இனிமேல் என்ன நடக்குமோ என்று கலங்கி போகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வேத புஸ்தகத்தையெல்லாம் திறந்து காண்பித்து, நான் பாடுபட வேண்டியதில்லையா, நான் உயிர் தள வேண்டியதில்லையா என்று அவர்களுக்கு விவரித்து சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள நமக்கு வழிவகுத்து தருகின்றார். இன்றைக்கு கூட இந்த கொரோனா காலத்திலே இனிமேல் என்ன நடக்கும் என்று தெரியாது, நமக்கு அடுத்தார் போல என்ன வரும் என்று தெரியாது. ஆகஸ்ட் மாசமா, ஜூன் மாசமா, எப்போ இதெல்லாம் முடியும், எப்போ நமக்கு நார்மல் லைஃப் வரும், ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட நடக்கின்ற ஆண்டவரை பார்க்க நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மீகா தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனை மிக மிக அழகான ஆலோசனை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவரை நம்பி விசுவாசித்து அவருடைய கரங்களை மனத்தாழ்மையாய் பிடித்து கொண்டு அவரோடு கூட நடப்பதை தவிர வேறு எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? இதைத்தானே எதிர்பார்க்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய சபைகளிலே கிறிஸ்தவ பரிசுத்தம் என்று நிறைய போட்டு முறுக்கிட்டு கிடப்போம், மக்கள் எல்லாம் முறுக்கிறோம். ஆனால் பரிசுத்தம் என்பது வேதத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். எது? மனத்தாழ்மையோடு ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடப்பது மட்டுமே தான். நாம் என்றைக்கு இந்த மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்க கற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு நாம் பரிசுத்தவான்கள் தான், கேள்வியே கிடையாது. மனத்தாழ்மையை தான் அடிப்படையாக கொண்டது. மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற இடங்களிலே வழி நடப்பது பரிசுத்தத்தின் அடையாளம். நாம் அப்பொழுதுதான் பரிசுத்தவான்கள். இந்த சீடர்கள், 2 ஆண்டவரை கண்டு கொள்ளவே இல்லை, கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாக இருந்த துக்கமும் துயரமும் அவர்களுக்கு முன்பாக இருந்த கேள்விகளும் அவருடைய கண்களை மறைத்து விட்டன. இன்றைக்கும் கூட எத்தனை பேர் கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக சென்று கொண்டிருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட நடக்கின்ற ஆண்டவர். மனத்தாழ்மையோடு அவருடைய கரங்களை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை விளங்க நமக்கு கற்றுத்தருவார். அடுத்த நிகழ்ச்சி, ஆண்டவர் தூரமாக போகிற மாதிரி காண்பிக்கிறாரு. உடனே இந்த சீடர்கள் ஆண்டவரே எங்களோடு கூட வரும் சொன்னே அங்கே வீட்டில் போய் ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து பந்தி இருக்கிறார். நல்லா தெரியும், ஒரு வீட்டில் நம்ம பந்தி இருக்கிறோம்னா அந்த வீட்டில் இருக்கிற உணவுப் பொருளை பங்கிட்டு கொடுப்பது யாராக இருக்கும்? இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், வந்து சாப்பிட உட்கார்ந்தன்னா சாப்பாட்டை யார் பரிமாறுவா? வீட்டு தலைவி தான் பருவம். பொதுவாக குடும்ப தலைவி வந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் குடும்ப தலைவி வந்து பரிமாறுவாங்க. இங்கே நிறைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்கோன்னா, முக்கியமான பண்டிகை நாட்களில் இருக்கிற விருந்து நேரத்தில் குடும்ப தலைவர் வந்து அதை பிட்டு கொடுப்பார். அதாவது ஒரு அமெரிக்க குடும்பத்தில் தேங்க்ஸ் கிவிங் டே உட்கார்ந்துருக்கும்போது அங்கே பெரிய டர்க்கி
பெருசா அழகா பெருசா அழைச்சி வச்சிருக்குது. அதை வந்து பங்கிட்டு கொடுப்பது யாருன்னா அந்த குடும்ப தலைவர், வயசான அந்த குடும்பத்தை என்னுடைய நல்ல நண்பர் வந்து அவர் தான் பங்கு போட்டு, முதல்ல நான் கெஸ்டா இருந்ததுனால எனக்கு ஒரு பங்கு, அதுக்கப்புறம் அவர் தான் நின்று எல்லாத்தையும் பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார். பங்கு போடுவது யார், குடும்பத்திலே மூத்தவர், இல்லாவிட்டு நம்முடைய கலாச்சாரத்திலே குடும்ப தலைவி வந்து. இங்கே ஆண்டவரை பாருங்க, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போய் விருந்தாளியாக போயிருக்கிறாரு, அங்கே போய் இவர் தான் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறார். இது யார் மட்டும் செய்ய முடியும், ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய. சீடர்களுக்கு ஆ இது நம்முடைய ஆண்டவர் இல்லையா, இது வேறு யார் செய்வார், இது நம்முடைய ஆண்டவர், என்னுடைய வீட்டிலே வந்து என்னுடைய அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் மட்டுமே. ஆண்டவர் என்னுடைய வீட்டிலே விருந்தாளியாக வந்து உட்காரவில்லை, ஆண்டவர் என்னுடைய வீட்டிலே முதலாளியாக, என்னுடைய வீட்டை என்னை ஆண்டு கொள்பவராக, என்னுடைய வீட்டின் மூத்தவராக வந்து நிற்கிறார். நிறைய வீட்டில் வசனங்கள், இயேசு இந்த வீட்டின் தலைவர்னு போட்டுக்க மாட்டாங்கல்ல, இயேசு இந்த வீட்டின் அன்சீன் கெஸ்ட்னு இருக்கும், கேவலமாக இருக்கும் எனக்கு. இயேசுவை இந்த வீட்டில் அன்சீன் கெஸ்டாக பார்த்தீங்கன்னா அவர் என்னாலும் கெஸ்டாக உட்காந்து போயிட்டே தான் இருப்பார். வீட்டில் அவருக்கு என்றைக்கு தலைமை தாங்க நாம் வழிவகுத்து கொடுக்கிறோமோ அன்றைக்கு தான் அவர் நமக்கு ஆண்டவராக இருப்பார். இங்கே இந்த குடும்பத்திலே ஆண்டவர் உட்கார்ந்து அப்பத்தை எடுத்து, விருந்தாளி அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். நான் இந்த வீட்டின் தலைவன் என்று அவர்களுக்கு சொல்லாமல் சொல்கிறார். அந்த சீடர்களுக்கு உடனே விளங்கிட்டு இது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இந்த உரிமையை எடுப்பார். ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய விருந்துகள்ல அவர் பார்த்துருப்பாங்க, எல்லாவற்றிலையும் ஆண்டவர் தான் பொறுப்பெடுத்து, எல்லாவற்றிலும் ஆண்டவர் தான் நின்று அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றவராக இருந்திருப்பார். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவிலும் ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இந்த ஆண்டவரை நாம் நம்முடைய குடும்பங்களிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, நம்முடைய குடும்பங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம், அழைத்திருக்கிறோமா? உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே நம்மை ஆட்சி செய்கின்றவராக, நம்மை தலைமை தாங்குகின்றவராக, நம்முடைய வீட்டில் இருக்கின்ற இந்த குறைந்த பொருட்களையும் ஆசீர்வதித்து கொடுக்கின்றவராக வந்து நிற்கின்றார். அவரை நாம் நம்முடைய வீட்டிலே உட்கார வைத்துக்கொண்டு நாம் எதற்காக அலைவாய்ந்து கொண்டிருக்க வேண்டும்? நம் வீட்டில் எந்த குறைவும் கிடையாது, நம்ம வீட்டில் எந்த குறைவும் வராது. ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே தலைவராக வீற்றிருக்கும் பொழுது எந்த குறைவும் கிடையாது, எந்த சுகவீனமும் கிடையாது, எந்த குறைவும் நமக்கு இல்லை. ஆண்டவர் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆண்டவராக, வாழ்க்கையை கொடுக்கின்ற ஆண்டவராக வருகின்றார். உடனே அந்த சீடர்கள் காலில் செருப்பு மாட்டினாங்களே என்று கூட தெரியாது, வேகமாக ஓடுறாங்க எருசலேமுக்கு, ஓடி போய் நாங்கள் உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசித்தோம், எங்கள் மத்தியிலே இருந்தார், அப்பத்தை பிட்டு எங்களுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு திருச்சபையில் ரொம்ப அழகான ஒரு வழக்கம் ஆரம்பிச்சிருக்குது, குடும்பந்தோறும் அப்பம் பிட்டு அவர்கள் கொண்டாடினார்கள். குடும்பந்தோறும் அப்பம் பிட்டார்கள். எதற்காக? அப்பம் பிட்கும் பொழுது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று. நாம் இப்பொழுது இங்கே அப்பம் பிட்குவது இது சற்று வித்தியாசமான ஒரு சடங்கு, ஆனால் குடும்பங்களிலே அப்பம் பிட்கும் பொழுது ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார் என்று பொருள். இன்றைக்கு கூட நாம் நற்கரணை கொண்டாடும் பொழுது நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலேயே இருந்து, நீங்கள் குடும்பமாக இருந்து அப்பம் பிட்டுங்கள், அப்பம் பிட்டு கொடுங்கள், அப்பத்தை பிட்டு ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார் என்று நீங்கள் ஆண்டவரை கொண்டாடுங்கள். உயிரோடு எழுந்த ஆண்டவரை நம்முடைய குடும்பத்திலே தலைவராக கொண்டாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவானவராக இருக்கின்றார், உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு நடந்து வருகிறார். அவரை காண நம்முடைய கண்களை திறந்திருக்க வேண்டும், அவரோடு மனத்தாழ்மையோடு அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய வீட்டிற்குள்ளே நாம் அழைத்து செல்லும் பொழுது அவர் நம்முடைய தலைவராக இருக்க நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். அவர் அழையாத விருந்தாளியாக அல்ல, தெரியாத விருந்தாளியாக அல்ல, ஆனால் நம் தலைவராக, நம்மை ஆட்சி செய்பவராக, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கின்ற ஆண்டவராக நாம் அவரை அழைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் தலைவராக ஆண்டவர் வீற்றிருக்க விரும்புகின்றார். இந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நின்று உங்களை வழிகாட்டி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாம் நின்றபடியே நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம்.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதான் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறுத்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக ஒரே தோருமாய் இருக்கிற பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கை எடுக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதும் மறுமக்கள் ஜீவனும் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய மன்றாட்டு ஜபங்களை நாம் ஏறெடுப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, அந்த அருமையான வெள்ளிக்கிழமையிலும் கத்தாவே, நாங்கள் திருச்சபையாய் திருச்சபையின் குடும்பங்களாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை ஆராதிக்கவும் தப்பனே இந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கதாவே, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்துள்ள கலக்கங்களோ திகழ்களோ எங்களுக்கு கொண்டு வந்தாலும் சுவாமி, அப்பா நோய்களை குறித்து உள்ள பயத்தை எங்களுக்குள்ளால் கொண்டு வந்தாலும், எம்மாவூர் சீஷர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீர் வெளிப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்களை நீர் திறந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பிரயாணம் செய்கிற தேவன் என்கிறதை கதாவே நீர் மறுபடியுமாய் எங்களுக்கு உணர்த்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த திட நம்பிக்கையை கதாவே நாங்கள் பெற்றவர்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னோக்கி செல்றதுக்கும் உம்மை குறித்துள்ள தாகத்தோடு கத்தாவை உம்மோடு ஐக்கியம் கொள்றதுக்கான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறதுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நேரத்தில் உலகம் அனைத்திலும் இருக்கிற இந்த கொரோனா பிரச்சனைக்காக உங்களுடைய சமத்தில் வந்து ஜெபிக்கிறோம் சாமி. அநேகரை கத்தாவே மரணத்துக்குள்ளால நடத்தி சென்றிருக்கிற இந்த கொள்ளை நோய், அநேகரை வியாதி படுக்கைக்குள்ளால கொண்டு வந்திருக்கிற கொள்ளை நோய் கத்தாவே தடுத்து நிறுத்தப்படுறதுக்கான கிருவேளை கத்தாவே இந்த தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைத்து நாடுகளுடைய அரசாங்கங்களும் கத்தாவே இதை தடுக்கிறதுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் வாய்க்கை செய்து இந்த நோய் பரவுதலை கதாவை தொடர்ந்து நீர் தடுத்து நிறுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நோய் பரவுதலுக்கான இருக்கிற காரணங்கள் கதாவே அப்பா கண்டறியப்படவும் கதாவே அந்த காரணங்கள் தடுக்கப்படவும் தப்புனே ஒடுக்கப்படவும் இதன் மூலமாய் மக்களுடைய வாழ்க்கை கதாவே பாதுகாக்கப்படவும் தப்புனே நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நோய்க்கு கதாவே அப்பா மருந்துகள் கதாவை கண்டுபிடிக்கப்படவும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கவும் தப்புனே எடுக்கிற பிரயாசங்கள் கதாவை வாய்க்கப்படவும் கதாவே நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. இனிமேல் கதாவே இந்த நோயினால கதாவே உயிரிழப்புகள் கதாவே குறைக்கப்படுறதுக்கான கிருபைகளையும் கதாவே நோயினால பாதிக்கப்படுகிற மக்கள் அப்பா சுகத்தை கண்டுகொள்ளும் தப்பனே நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேசங்களையும் கதாவே இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தங்கி வாசம் பண்ணி இருக்கிற இந்த தேசத்திலையும் கதாவே இந்த பரவுதல் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறதை கண்டு கதாவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய சுகமாக்கும் கரமும் கதாவே உம்முடைய வல்லமையான புயத்தையும் கதாவே நாங்களும் எங்களுடைய தேசங்களும் கண்டுகொள்றது பாக்கியத்தைபிக்கிறோம். கதாவை பாதிப்புகளுக்கு உள்ளாகாதபடி கதாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா மருத்துவத்துறையில் வேலை செய்கிற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாவலையும் கிருபைகளையும் நீர் தந்து ஆசீர்வாதத்தை நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. எங்களுடைய இந்தியாவுக்காக இலங்கைக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசங்கள்லையும் கதாவே நீர் இந்த நோய்களிலிருந்து பெரிய விடுதலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசாங்கங்கள் ஞானத்தோடு செயல்படவும் கதாவே தேவைகளோடு உள்ள மக்களை கதாவே கரிசனையாக ஆதரிக்கும் தப்பினா அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நல்ல ஞானத்தை கதாவே நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. பசியினால்
அப்பா கையின் பிரயாசங்கள் இல்லாதபடி கத்தாவே. அப்பா ஏங்கி நிற்கிற அநேக லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய தேசத்தில் உண்டு. அந்த மக்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் கத்தாவே நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த நோயின் பிடியிலிருந்து, கொடூரமான வியாதிகளிலிருந்து எங்களுடைய தேசத்தை விடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் நாங்கள் இணைந்து உமை ஆராதிக்கிறதுக்கான பாக்கியத்தை நீ தந்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை குறிப்பாக நீ ஆசீர்வதித்து தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாய் கத்தாவே நாங்கள் இணைந்து தொடர்ந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மிலே பலப்படவும், உம்மிலே கட்டி எழுப்பப்படவும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்கு நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய போதகருக்காக ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துறதுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் கத்தாவே நீ தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தெய்வீக பலத்தினால கிருபைகளால் இடைக்கட்டி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே நீ தந்திருக்கிற ஒவ்வொரு குழுக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழுக்களுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தலைமை எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த குழுக்கள் என்னென்ன காரணங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதோ சுவாமி, அதனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுறதுக்கான கிருபைகளை கத்தாவே நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான காலங்களில் நாங்கள் திருச்சபையாய் இன்னும் அதிகமாய் உம்மிலே இணைந்து கத்தாவே உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று கத்தாவே பெரிய காரியங்களை செய்யவும் தப்பனே நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பேர் பெயராய் இந்த நேரத்தில் தருகிறோம் சுவாமி. குறிப்பாக வேலை இழந்து நிற்கிற மக்கள் கத்தாவே, வேலை இடங்களில் குழப்பத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிற மக்கள், அப்பா அநேக மாதங்களாய் கத்தாவே சேலரி கிடைக்காமல் இருக்கிற குடும்பங்களை நினைவுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட பிரயாணம் செய்கிற தேவன் எங்களோடு கூட உண்டு என்கிறதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வேலை இடங்களில் ஒரு ஸ்திரத்தன்மையை பெற்றுக்கொள்ளவும், வேலை இல்லாதவர்கள் கத்தாவே வேலையை பெற்றுக்கொள்ளவும் தப்பனே நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக கத்தாவே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளுக்கு இந்த நோய்கள்லேருந்து நல்ல பாதுகாப்பை நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளியிடங்களில் தூர இடங்களில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பெற்றோர்களை விட்டு தூரமான இடங்களில் இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பில் இந்த தேவனே நீ பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக 12th எக்ஸாம் முடித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு கதாவே அப்பா விரைவிலே ஒரு தீர்மானங்கள் கதாவே எங்களுடைய அரசாங்கங்கள் மூலமாய் வெளியிடப்படவும் கதாவே, தடைகள் இல்லாதபடி அந்த மேற்கொள்வியை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் தப்பனே நீ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை அதனது நேரங்களில் நீ கட்டளையிட்டு கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா கர்ப்பமாக இருக்கிற டால்வினுக்காக, ரெனிஷாவுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. உம்முடைய சுகமாக்கும் கரத்தை நீட்டி ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க இந்த நோய்கள்லேருந்து நல்ல விடுதலையை தந்து கத்தாவே பாதுகாப்பை தந்து எங்களுடைய பெற்றோர்களை சமாதானமாய் சந்தோஷமாய் நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. அன்று அந்த சீஷர்களோடு ஐக்கியப்பட்ட தேவன் எங்களுடைய குடும்பத்திலையும் நீரை மையமாக இருந்து எங்களோடு கூட இருந்து எங்களோடு ஐக்கியப்பட்டு கத்தாவே நாங்கள் அனைவரும் உம்மோடு கூட கத்தாவே எங்களுடைய அப்பங்களை பிட்கவும் கத்தாவே உம்மோடு பிரயாணம் செய்யும் தப்பனே நீர் எங்களுக்கு கிருபை தரவே நம்ம ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயங்களுக்காக ஜெபிக்கிறோம். பேராயங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயர் மைக்கேல் அவர்களுக்காக, அவர்களுக்கு கீழே நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த காலகட்டங்கள் எங்களுடைய ஊழியம் தடைபடாதபடி கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளவே நம்ம ஜெபிக்கிறோம். எங்களுடைய தாய் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தாய் திருச்சபைகளின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய பேராயர்கள் மூலமாய், எங்களுடைய ஆயர்கள் மூலமாய், திருச்சபையின் தலைவர்கள் மூலமாய் தடையின்றி அதை நடக்கிறதுக்கான கிருபைகளை தாங்க. இந்த நாட்டில் ஆலயங்கள் திறக்கப்படக்கூடாது என்கிற சூழ்நிலைகள் கத்தாவி இருக்கும்போது அப்பா எங்களுடைய திருச்சபையின் மக்களும் கத்தாவே சுவாசத்தில் பலப்பட்டு ஏதாவது ஒரு விதத்தில் இணைந்து கத்தாவே இந்த ஆராதனைகளில் பங்குபடுறதுக்கான கிருபைகளை கத்தாவே நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் செய்கிற எல்லா மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசங்களில் நடைபெறுகிற மிஷினரி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்கள் கத்தாவே தடையின்றி நடக்கிறதுக்கான பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை நாங்கள் ஜெபத்தில் தொடர்ந்து தாங்கிறதுக்கான கிருபைகளை கத்தாவே நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஹோம்ஸை நினைக்கு வந்து ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த காலகட்டங்களில் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாவலையும் கிருபைகளை நீ தந்து கத்தாவே நோய்கள்லேருந்து விடுதவித்து நீ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் இவ்விதமாய் திருச்சபையாய் இணைந்து கத்தாவே அப்பா இந்த ஊழியங்களை தாங்கவும்
அதற்காக ஜெபிக்கும் தொடர்ந்து நீர் எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா இந்த நேரத்தில் மறுபடியும் கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் கர்த்தாவே அப்பா திசையில்லாமல் நிற்கிற அப்பா இந்த சூழ்நிலைகளில் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு எங்களுடைய கண்களை இன்று நீர் திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா நீர் எங்களோடு கூட பிரயாணப்படுகிறீங்க, எங்களோடு கூட நடக்கிறீங்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை தந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியம் கொண்டு தினந்தோறும் எங்களை புதுப்பித்து கொண்டு உம்முடைய பலத்தை பெற்று நாங்கள் நித்தியம் வரைக்கும் உமக்கென்று வாழவும் உம்முடைய ஊழியங்களை செய்யவும் தகப்பனே மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கவும் ஐக்கியம் கொள்ளவும் கர்த்தாவே நீ கிருபை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபையாக உமக்கு சாட்சியாக நாங்கள் வளர தோப்பனே பலப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இயேசுவில் வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதாவே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை எண்ணங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடைய வீட்டிலே. ஆமேன். சமாதான வாழ்த்திற்காக நாம் எழுந்து நிற்போம். உயிரோடு எழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்க வல்லவராகிய உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரசன்னராகி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. உங்களுக்கு ஆண்டவருடைய சமாதானம். நம்முடைய சமாதான வாழ்த்தை ஒருவருக்கு ஒருவர் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய நம்மோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் நம்முடைய சமாதான வாழ்த்தையை நாம் கொடுப்போம். நாம் நின்றபடியே கீர்த்தனைகள் 324 உள்ள பாடலை பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் எழுந்தார், எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாதர் தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சீரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய காணிக்கையை ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக, அதன் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட நடக்கின்ற ஆண்டவர்.
எங்களுக்கு வழியை காட்டுகின்ற ஆண்டவர், நாங்கள் மனத்தாழ்மையோடு உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு நீர் காட்டுகின்ற வழியிலே நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய குடும்பங்களிலே ராஜாவாக வீற்றிருக்கின்றீர். எங்கள் குடும்ப தலைவராக இருந்து எங்களை சந்திக்கின்றீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் அபரிதமாக தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நின்று உம்முடைய பாதத்திலே நின்று தங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த பிரகாரத்தின்படியே அவர் காணிக்கையாக படைத்த காணிக்கையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் இதை ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த நாங்களுமே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இதை நீர் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. சேஷமாக உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுடைய உயிர்த்தெழுந்த நிமித்தம் உம்மை துதிக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்காக பலியிடப்பட்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே, தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவனை திரும்பவும் தந்தருளினார். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருள் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாம் ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவிருத்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடலாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக மனிதர்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக, ஆமென். நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவர்களாக முழங்கால் படியிட்டு தாழ்மை இரக்கத்தின் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உங்களுடைய பந்தியிலே சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உங்களுடைய மேசையின் கீழ் உள்ள துணுக்கிகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்திருந்தல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இளமதி ஆசிரியத்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமாத்தமாக சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர்களுடன் அவர் எங்களுக்குள் வாசமாய் என்பதற்கு ஏற்றவதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு செல்கிறோம், ஆமென். நாம் பிடிக்கிற அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் அவருடைய பந்தியிலே சேருங்கள். கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், இன்றும் நாம் அவர்களே பிழைத்திருக்கிறோம் என்று நம்புகிறவர்கள் அவருடைய பந்தியிலே சேருங்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் அப்பத்தை பிடிக்கலாம். அப்பத்தை பிட்டு ஆண்டவர் வருமளவும் அவரை நினைவு கூறுகின்ற விதமாக இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு பாருங்கள். கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமத்திலே விசுவாசத்தோடு பங்கு பெற்ற நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்றதுமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீருடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மரியாத உண்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயை கூர்ந்து கிருபா கடாட்சம் கூட்டமும் உமது நேசகுமாரனுடைய ஞான சர்வம் ஆகிய சபையில் நாங்கள் அவயங்களாய் இணையப்பட்டிருக்கிறதற்கும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே உமது நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரமாயிருக்கிறதையும் இந்த நற்கரணியினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இருதயத்தோடு தோற்றம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பிரசுத்த ஐக்கியத்தில் நிறைந்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரீர் நியமித்திருக்கிற நற்கரிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது கிருபையை தந்திருள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சரீரமும் ஆத்மாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமே. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். சபையர் அவர்கள், சில அறிவிப்புகள். ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய சபையிலே பலர் ஒருவேளை வேலை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஊதியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் மிக கஷ்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அதனாலே நம்முடைய எபிஃபனி திருச்சபையின் மூலமாக மிக கஷ்டப்பாடுகள் உள்ள சில குடும்பங்களுக்கு உதவிகள் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். அதிலே அரிசி, பருப்பு, எண்ணெய், பால் போன்ற மிக அத்தியாவசியமான பொருட்களை இந்த தேவையுள்ள குடும்பங்களுக்கு கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக ஏற்கனவே முயற்சிகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு குறைந்தது 20 குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. இதிலே சபை மக்களும் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். விரைவிலே நம்முடைய மூத்தாயர் அவர்கள் நம்முடைய சபை மொத்தத்திற்கும் ஒரு அறிவிப்பு கொடுப்பார்கள். இதிலே ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதற்கு 200 ரியால் செலவாகிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அந்த காணிக்கையை இந்த உதாரத்துவமான இந்த தொகை கொடுக்க, அல்லாவிட்டால்
பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அது மிக கடினமான செயல். எனவே நீங்கள் இந்த காணிக்கையை கொடுத்தால் பல குடும்பங்களை நாம் சந்திக்க ஏதுவாக இருக்கும். நம்முடைய சபையிலேயே ஏறத்தாழ 50 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். எனவே இந்த குடும்பங்களை, இந்த தனிப்பட்ட நபர்களை சந்திக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல நேரத்தை நாம் ஆண்டவருக்கென்று நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்களிலே நம்முடைய பிறந்த நாளை ஆசிரித்த பிள்ளைகள் பெயரை வாசிக்கவில்லை. ஏனென்றால் இது வந்து பொதுவாக போகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதுவும் நம்முடைய சபையை சேராத பலரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதனாலே அதை சொல்லாமல் விட்டிருந்தோம். ஆனால் பலர் அதை விரும்புகின்றபடியினாலே இந்த வாரத்திலிருந்து பிறந்த நாள் கொண்டாடுகின்ற, திருமண நாளை ஆசிரிக்கின்ற மக்களை நான் பெயர் வாசிக்கின்றேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிப்பவர்கள் மிஸ்டர் கிறிஸ்டோபர் ராஜேஷ்குமார், மிஸ்ஸஸ் உஷா நிக்சன், மிஸ் கேரன் ஹன்னா வில்லியம்ஸ். திருமண நாளை ஆசிரிப்பவர்கள் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சாம்சன் தேவதாஸ். நாம் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை ஆசிரிக்கின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற எங்கள் சபையின் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காத்துக்கொண்டீர், வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும். ஒருவேளை தொடக்கத்திலே அவர்கள் இந்த கொரோனா காலத்திலே இருந்தாலும் கூட ஆண்டவரே, அவர்கள் வருங்காலத்திலே மகிழ்ச்சியையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வருகின்ற பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள நீர் துணை செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் செயல்பாடுகள் எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஆண்டவரே, திருமண நாளை ஆசிரிக்கின்ற சபையின் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அநாதி தீர்மானத்திலே நீர் இணைத்தீர், இன்றைக்கும் வழிநடத்தி நீர் காத்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற, பிறந்த நாளை ஆசிரிக்கின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக மறுபடியும் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி வாழ்க்கையின் மூலமாக நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் ஆசீர்வாதத்திற்காக எழுந்து நிற்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதினாலே நமக்கும் வெற்றியை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் மெய்யான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியராகிய திரியேக கடவுள் இன்றும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டுடைய நாள் மட்டும் உங்களை தமக்கென்று காத்துக்கொள்வாராக, ஆமேன். நாம் நின்றபடியே நம்முடைய பின்பவன் கீதத்தை பாடுவோம். கீர்த்தனை 317, அனுக்கிரக வார்த்தையோட. அனுக்கிரக வார்த்தையோடையா தேவ சமாதானத்தோடு சென்று வரக்கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.